இம்மாதம் 25ஆம் தேதி வெளிவிடப்பட்ட கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை 2021க்கான பெறுபவர்களின்படி நேற்று இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்ட புள்ளி பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு கல்வி வலயமானது 87% சித்தியினை பெற்று முதலாம் இடத்தில் திகழ்கின்றது. இது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும். இலங்கையில் உள்ள 100 கல்வி வலயங்களில் சாதாரண தர பரீட்சையில் உயர்தரத்துக்கு தகமை பெறுகின்ற மாணவர்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட புள்ளி பகுப்பாய்வுகளின்படி நமது கல்வி வலயம் முதலாம் இடத்தை அடைந்துள்ளமையை நான் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அறிய தருகின்றேன். எமது இந்த வெற்றிக்கு பின்னணியாக இருக்கின்ற எமது மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்கள், பிரதி அதிபர்கள், பாட விதானத்துக்கு பொறுப்பான பகுதி தலைவர்கள் மற்றும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஆசிரியர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எமது கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், பாட உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் விசேட நிபுணத்துவம் வாய்ந்த வளவாளர்கள், இவர்கள் அனைவரைக்கும் இந்த வெற்றி கழிப்பினை பகிர்ந்து கொள்வதோடு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு கல்வி வலயமானது 2018ஆம் ஆண்டு இந்த அகில இலங்கை ரீதியான தரப்படுத்தலின் போது இலங்கையில் உள்ள 100 கல்வி வலயங்களில் 55வது இடத்தினை பெற்றிருந்தது. தொடர்ந்தும் 2019ஆம் ஆண்டு 45வது இடத்தினையும், 20ஆம் ஆண்டு இலங்கையில் 17வது இடத்தினையும், 21ஆம் ஆண்டு முதலாம் இடத்தினையும் பெற்றுள்ளது. ஆகவே இந்த கல்வி வலயத்தின் படிப்படியான வளர்ச்சி போக்கானது கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் எமது மாணவர்களும் கூட இப்போது 2021ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் முழுமையாக 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சம்பவங்கள், அதைத் தொடர்ந்து 20ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக நாடு எதிர்நோக்கிய அசாதாரண சூழ்நிலைகளின் மத்தியிலும் தமது கல்வியை மிகவும் சிறப்பாக தொடர்ந்திருக்கின்றார்கள். இதற்கு எமது வலய கல்வி அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பல விசேட செயற்றிட்டங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. வித்யா வசந்தம் போன்ற தொலைக்காட்சி நிகழ்வுகள் மாணவர்களை கற்பிப்பதற்கு தூண்டியதுடன் எமது வலய கல்வி அலுவலகத்தினால் நடத்தப்பட்ட தொலைக்கல்வி முறையிலான அல்லது ஊடகங்கள் மூலமான கற்பித்தலானது, ஆன்லைன் கற்பித்தல் முறையானது மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளுக்கு நாங்கள் கட்டங்கட்டமாக வைத்த பயிற்சி பரீட்சைகள் மூலமாக அவர்களது அடைவினை மதிப்பிடக்கூடியதாகவும், அவ்வப்போது பாடசாலைகளுக்கு தரிசித்து மாணவர்களை ஊக்குவித்ததன் மூலமாகவும் இந்த பெறுபவர் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாகாண கல்வி திணைக்களத்தினால் நமது மதிப்புக்குரிய மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள் மாணவர்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பாடத்துக்குமான சிறு குறிப்பு புத்தகங்களை வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, செயலட்டைகள் மற்றும் மாணவர்களுக்கான கையேடுகள் பலவற்றை விசேஷமாக இடர்காலங்களுக்கு பொறுத்தவாறு வீட்டிலிருந்து கற்கக்கூடியவாறு அச்சடித்து வழங்கியமையும் இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்திருக்கின்றது. எமது கிழக்கு மாகாணமானது இம்முறை, அதாவது 2020ஆம் ஆண்டு பரீட்சை பெறுபவர்களின் படி சாதாரண தரத்தில் 8ஆம் இடத்தில் இருந்த கிழக்கு மாகாணம் 21ஆம் ஆண்டு பரீட்சை பெறுபவர்களில் 4ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாணத்தின் முன்னேற்றத்துக்கு எமது கல்வி வலயமானது மிகவும் பங்களிப்பினை செய்துள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். உயர்தர பிரிவு மாணவர்கள், கிழக்கு மாநில பொறுத்தளவில் உயர்தர பிரிவு மாணவர்கள் மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அண்மை கிழக்கு மாநில கல்வி பணிப்பாளர் கூறியிருந்தார். இந்த நிலையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் நீங்கள் அழுத்தங்களை பிரிவிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலுமே எமது நாட்டில் மாணவர்களது அடைவை தீர்மானிப்பது பொது பரீட்சைகளாக அமைகின்றது. அது மாத்திரமில்லை, பல்கலைக்கழக அனுமதி என்பது ஒரு சவால் மிகுந்த உயர் போட்டி பரீட்சையாக அமைகின்றது. எமது நாட்டில் இலவச கல்வியை வழங்கும் அதே சந்தர்ப்பத்தில் எமது நாட்டில் தரம் 1 முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த இலவச கல்விக்காக பல்கலைக்கழக அனுமதியின் போது போட்டித்தன்மையை
போட்டித்தன்மையை வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலுமே இந்த போட்டிக்கு சவாலுக்கு இந்த போட்டி நிறைந்த சவாலுக்கு மாணவர்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக அவர்களை தயார்படுத்த வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மாவட்ட மட்ட பரீட்சைகள் நடைபெற்றது உயர்தர பிரிவுக்காக. அதன் அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு மாவட்ட மட்டத்தில் மாணவர்கள் ஒவ்வொரு தவணையாக ஊக்குவிக்கப்பட்டார்கள். குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக, நான் நினைக்கிறேன் 2015 ஆண்டுக்கு பின்னர் அவ்வாறான பரீட்சைகள் இடம்பெறவில்லை. தற்போதைய மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள் மீண்டும் 2022 ஆண்டு பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக இந்த மாவட்ட மட்ட பரீட்சையை அறிமுகப்படுத்தியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய, அம்பாறை, திருகோணமலை, கல்முனை ஆகிய கல்வி மாவட்டங்களுக்காகவும் இந்த மாவட்ட மட்ட பரீட்சை உயர்தர மாணவர்களுக்காக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாணவர்கள் மன அழுத்தங்களை பெற்றுள்ளார்கள் என்ற விடயத்தில் நான் கூற விரும்புவது, எமது இறுதி பரீட்சை பெறுபவரானது அவ்வப்போது மாணவர்களுக்கு, அதாவது பொது பரீட்சை, இலங்கை பரீட்சை திணைக்களம் நடாத்தும் இந்த பொது பரீட்சை பெறுபவர்களை திடீரென பார்க்கும்போது அவர்களது மாவட்ட நிலை மற்றும் பெறுபவர்களை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் சில பாரதூரமான நிகழ்வுகள் நடந்ததுண்டு கடந்த காலங்களில். அதை மாணவர்களிடமிருந்து போக்குவதற்காக மாவட்ட மட்டத்தில் எங்களது வலயத்தினால், அதாவது மட்டக்களப்பு கல்வி வலயத்தினால் மாவட்ட மட்டத்தில் இந்த பரீட்சைகள் நடத்தப்படுகின்றது. அதன் போது மாணவர்களை நாங்கள் தயார்படுத்துகின்றோம். நீங்கள் இப்போது என்ன பெறுபவரில் இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வாறு முன்னேறலாம் என்று மாணவர்களை தயார்படுத்துவதை ஒழிய இதை மாணவர்களுக்கான அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை. போட்டி நிறைந்த உலகில் பல போட்டிகளுக்கு மத்தியில் மிகவும் உயர்தர போட்டி பரீட்சையாக இருக்கக்கூடிய எமது வெட்டுப்புள்ளி முறைமையை அடிப்படையாக கொண்ட உயர்தர பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த மாவட்ட மட்ட பரீட்சைகள் நடத்தப்பட்டு பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மிகவும் சுமூகமான கலந்துரையாடல் மூலமாக மாணவர்களுக்கு இது தெளிவுபடுத்தப்படுகின்றது. அவர்கள் ஆயத்தமாகின்றார்கள். தமது சிறந்த பொறுப்பேற்றியோ அல்லது தமது பின்னடைவான நிலைமையோ உணர்ந்து அதற்கேற்றவாறு அவர்கள் மேலும் கற்பதற்கான வாய்ப்புகள் தான் எமது வலய கல்வி அலுவலக உத்தியோகத்தர்களினால் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனை பெரிதும் பெற்றோர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பு இருக்கின்றது. பெற்றோர்கள் மிகவும் விரும்புகின்றார்கள் தமது பிள்ளைகளது பெறுபவர்களை அவ்வப்போது தவணை ரீதியாக பார்த்து முன்னேற்றமான கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக எல்லோரும் மிகவும் வரவேற்கின்ற விடயமாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். அத்துடன் இந்த 2021 ஆண்டானது மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இருக்கின்றது. குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கையில் 100 கல்வி வலயங்களுள் நாங்கள் 2வது இடத்தினை பெற்றிருந்தோம். அவ்வாறே நேற்று வெளிவந்த பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் சாதாரணதர பரீட்சையில் 1ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றோம். மற்றும் உயர்தர பரீட்சையில் கணிசமான மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளதோடு உயிரியல் விஞ்ஞானத்துறையில் எமது புனித மிக்கேல் கல்லூரி மாணவன் துவாரகேஷ் அவர்கள் அகில இலங்கையில் 1ஆம் இடத்தை பெற்றமையையும் மகிழ்ச்சியுடன் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன்.